வரும் 2030 ஆண்டுக்குள் நாடு முழுவதும் 100,000 மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும் என மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர்லால் தெரிவித்துள்ளார். அத்துறையின் முதல் 100 நாள் சாதனைகள் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 34,000 சார்ஜிங் நிலையங்கள் தற்போது இயங்கி வருவதாகவும், மின்சார வாகனங்களை சார்ஜிங் செய்வதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை விரிவாக்கம் செய்யவிருப்பதாகவும் கூறினார். 124,000 பழங்குடியினர் வீடுகளுக்கு பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் மின்சாரம் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக மனோகர்லால் குறிப்பிட்டார். அதில் 83,000-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு ஏற்கனவே மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் எஞ்சிய 41,000 வீடுகளுக்கு விரைவில் மின்சார வசதி வழங்கப்படும் எனவும் மனோகர்லால் கூறினார்.